வணக்க நண்பர்களே, பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ பார்க்கும்போது செம்ம கடுப்பாவது பெண்கள் அணி சார்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டாஸ்க் ஆண்கணி சார்பாக கொடுத்துருக்காங்க. அதில் விஜய் விசால் அவர்கள் தான் அந்த டாஸ்க் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இடுப்பில் கையை வச்சுக்கிட்டே நடக்கணும் அப்படிங்கிற அப்பல அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க்கு வந்து பார்த்தோம்னா, பெண்கள் அணியில் வந்து பார்த்தோம்னா முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தாலும் மற்ற பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஆர்ஜி ஆனந்தி மட்டும் வந்து பார்த்தோம்னா ஒத்துக்கல. ஸோ அதுக்கு வந்து சௌந்தர்யா எல்லாருமே நம்ம எல்லாம் ஒத்துக்கிட்டோம், ஏன் அவங்க அதை பண்ணுறதுக்கு என்ன அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்பல கேட்கும்போது சௌந்தர்யா அதெல்லாம் வந்து அவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறாப்புல வந்து சொல்றாங்க. இது வந்து ஒருத்தனா ஒரு பெரிய கான்வர்சேஷனா போயிட்டு இருக்கு. அப்புறம் கேப்டனை போய் கேட்கறாரு, என்னங்க அது மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல அதை வந்து என்னால பண்ணவே முடியாது கேப்டன், நான் ஒத்துக்கவே மாட்டேன், இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ராங் அப்படிங்கிறாப்புல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி வந்து ரொம்பவே கோபமா பேசியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நெட்டிசன்களை என்னடா இது, விஜய் விசால் இந்த மாதிரி பேட்டிய முதல் ரெண்டு வாரம் ஒரு மாதிரி பவ்யமா இருந்தா, அதுக்கப்புறம் நல்லா கேம் பிளே பண்ண நல்லா ஓட்டுவாங்கன்னா, ஆனா வர வர நீ உன்னோட அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா சரியில்லை பிகேவியர்லாம் அப்படிங்கிறாப்புல வந்து பாத்துட்டுனா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டுப்புள்ள தான் இருக்காங்க. ராணா வந்து இப்பதான் என்ட்ரி கொடுத்தாரு, வேற லெவல்ல ஓட்ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல போறாரு, அது சௌந்தர்யாவே சைடு போட்டுறாரு போல, அந்த அளவுக்கு ஓட்டு உருன்னு வந்து சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இரவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முந்தி நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துருவாரு. எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க முத்து, அதுக்கப்புறம் சௌந்தர்யா தான், இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் டைட்டில் ஒன்னு போட்டி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா புதுசா வந்த ஆறு பேர்ல டாப்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராணவ தான். சோ வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி மேல வந்து டைட்டில் வின்னர் இவரு தான்பா அப்படிங்கிறப்பல வந்து தான் இடையில வந்து மாத்திட்டாரு அந்த இதே வந்து பாத்துட்டீங்கன்னா. சோ அந்த லெவல்ல அவர் இருக்கு. ஏன்னா விஜய் விசாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, பட் அவர் வந்து எல்லாமே முடிச்சுக்கிட்டாரு. இந்த நைட்ல வந்து பெண்கள் ரூமுக்கு அந்த போறது, அதை பண்றது, இதை பண்றது, தப்பான கமெண்ட் பண்றது சௌந்தர்யாவை, அந்த ட்ரெஸ்ஸை பத்தி இது பண்றது, கோழி முட்டை போடுறாப்ல போ அப்படிங்கிறப்பெல்லாம் ரொம்ப வந்து ஒஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த இதெல்லாம் இருக்கிறனால அவருக்கான சப்போர்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாஸ்க் வந்து ஆனந்தி பண்ணுவாங்களா, இது வந்து கம்ப்ளீட் ஆகுமா, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஜய் விசாலா வந்து கண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஏன்னா போன வீக்லயே சௌந்தர்யாவை பத்தி தப்பான கமெண்ட் பண்ணதுக்கு மன்னிப்பு கேள் அப்படின்னாங்க. இந்த வீக் நிறைய விஷயத்த பண்ணியிருக்காரு, பெட்ரூம் நைட்ல போறது, அதுக்கப்புறம் சௌந்தர்யா அந்த கோழி முட்டை போடுறாப்புல சொல்றது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இடுப்புல ஒரு மாதிரி போறது, இந்த மாதிரிலாம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ரூடா வந்து பேசிட்டு இருக்கிறத விஜய் சேதுபதி கண்டிப்பா கண்டிப்பாரு. விஜய் விசாலி இதை மாத்திக்கணும் இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணா நாலா இடத்துக்கு கூட உன்னால வர முடியாது, பைனல்ல போயிட்டு.